ஸோ ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எஸ்எஸ்சி 3.10 லெவன்த் மேக்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான கொஸ்டின். இது வந்து டிட்டர்மைன் வெதர் த ஃபாலோயிங் மெஷர்மெண்ட் ப்ரொடியூஸ் ஒன் ட்ரையாங்கிள், டூ ட்ரையாங்கிள் ஆர் நோ ட்ரையாங்கிள். இந்த கொடுக்கப்பட்ட அளவுகள் கொண்ட ஒரு முக்கோணம் அமைய இயலுமா அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பியும் ஒரு சைடு எப்பவுமே ஸ்மால் ஏ ஸ்மால் பி இது எல்லாமே இட் டினோட் சைடு. இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சைன் ஃபார்முலா. வி ஆர் யூஸிங் சைன் ஃபார்முலா. இந்த சைன் ஃபார்முலா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து ரிகார்டிங் ஆங்கிள்ஸ் அண்ட் சைட்ஸ். ஆங்கிளும் சைட்ஸும் இருந்ததுன்னா இந்த சைன் ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ணுறோன்னு அர்த்தம். இப்போ இந்த மாதிரி இப்படி ஒரு மூணு ட்ரையாங்கிள் எடுத்துக்கேன். இந்த எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், இந்த மாதிரி தான் இருக்கணும்னு. இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படியெல்லாம் கூட இல்லை, நீ எப்படி வேணாலும் ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம். டோன்ட் திங்க் தட் திஸ் இஸ் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள், சம பக்க முக்கோணம் அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். எந்த மாதிரி வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து ஆங்கிள் ஏ அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது சைடு ஏ. இது ஆங்கிள் பி அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது சைடு பி. இது ஆங்கிள் சி அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது சைடு சி அப்படின்றது. சப்போஸ் இங்கே தான் ஏ எடுக்கணும்னு இல்லை, இங்கேயும் எடுத்துக்கலாம். இங்கே ஏ எடுத்தால் இது ஸ்மால் ஏ, இங்கே பி எடுத்தால் திஸ் இஸ் ஸ்மால் பி, இங்கே சி எடுத்தால் திஸ் இஸ் ஸ்மால் சி. சப்போஸ் இஃப் யூ கன்சிடர் ஏ ஹியர் திஸ் இஸ் ஸ்மால் ஏ, இஃப் இட் இஸ் பி மீன்ஸ் திஸ் இஸ் ஸ்மால் பி, இஃப் இட் இஸ் C means this is small c. So you are considering one angle, அதுக்கு just opposite இருந்தது இட் இஸ் ஸ்மால் ஏ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம சைன் சூத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபார்முலாவில் நம்ம பார்க்கக்கூடியது ஏ பை சைன் ஏ ஈக்குவல் டு பி பை சைன் பி ஈக்குவல் டு சி பை சைன் சி ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட் கே அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். திஸ் இஸ் சைன் ஃபார்முலா, சைன் சூத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ நமக்கு கொஸ்டினில் வந்து பி இருக்கா, அப்போ ஏ பை சைன் ஏ ஈக்குவல் டு பி பை சைன் பி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இங்கே ஏ தான் எடுக்கணும்னு இல்லை, யூ கேன் செலக்ட் திஸ் சி ஆல்சோ. எனிவே நமக்கு இந்த வேல்யூ வந்து நமக்கு கொடுத்துருக்கு. அப்போ இது ஸ்மால் பி எவ்வளவு இருக்குது, டூ. அண்ட் திஸ் இஸ் ஏ 23. அப்போ இது வந்து ஆங்கிள் வந்து ஏ அப்படின்னு சொல்லி இருக்கணும். நவ் யூ சப்ஸ்டிட்யூட் த வேல்யூ ஆஃப் ஸ்மால் ஏ. ஸ்மால் ஏ எவ்வளவு, 23 பை சைன் ஏ. ஏ வந்து தெரியாது நமக்கு. ஈக்குவல் டு ஸ்மால் பி 12. திஸ் இஸ் பி அண்ட் திஸ் இஸ் ஏ, 2 பை சைன் பி. பி எவ்வளவு, 88 டிகிரி. நவ் கிராஸ் மல்டிப்ளை. கிராஸ் மல்டிப்ளை பண்ணினா 2 சைன் ஏ ஈக்குவல் டு சைன் 88 டிகிரி இன்ட்டு 23. தேர்ஃபோர் சைன் ஏ ஈக்குவல் டு சைன் 88 இன்ட்டு 23 டிவைடட் பை 2. இஸ் இட் கரெக்ட்? இப்போ இதனுடைய வேல்யூ, இப்போ வீணோ சைன் 90 ஈக்குவல் டு 1. இந்த வேல்யூ நீ 10th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கேன். அப்போ இது வந்து 88 அப்படிங்கிறப்போ ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூவாக நீ வெரி நியரர் வேல்யூவாக எடுத்துட்டோம் அப்படின்னா இதை நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிறப்போ சம் 0.99 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இந்த இங்கே 23 தென் டிவைடட் பை 2. நீ கால்குலேட்டர் வச்சு போட்ட அப்படின்னா யூஆர் கெட்டிங் 11.48. இந்த மாதிரி அப்ராக்சிமேட் வேல்யூ 11.48 அப்படின்னு. இங்கே இது வரைக்கும் நம்ம போட்டுட்டோம் மிஸ். எப்படி மிஸ் இது ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுமா இல்லையா அப்படிங்கிறத நீ சொல்லலாம் அப்படின்னா, ஏற்கனவே நீங்கள் 10th படிச்சிருக்கீங்க சைன் 90 ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது சைனுடைய மேக்ஸிமம் வேல்யூ வந்து 1. அப்போ அதை தாண்டி நமக்கு வந்து வேல்யூ வந்து வராது. அதாவது 90 டிகிரி அப்படின்னு இருக்கிறப்போ மேக்ஸிமமாக நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 1 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. பட் இந்த கொஸ்டினில் யூ ஆர் கெட்டிங் 11.48. இதுவே மேக்ஸிமம், இதுவே ரொம்ப மேக்ஸிமமாக வர்றப்போ
11.48க்கு உரிய ஒரு ஆங்கிள் வந்து இந்த இடத்துல நமக்கு கிடைக்காது. தேர்ஃபோர் இந்த மாதிரி ஒரு ஒரு ரிசல்ட் வந்து இல்லை. தேர்ஃபோர் த ட்ரையாங்கிள் டஸ் நாட் எக்ஸிஸ்ட், அப்படிப்பட்ட ட்ரையாங்கிள் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி ரிசல்ட் இருக்கு. வரைக்கும் நீ ஆன்சர் எழுதிட்டு இந்த லாஸ்ட் வந்து திஸ் இஸ் நாட் பாசிபிள் பிகாஸ் 590 ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறத மேக்ஸிமம் வேல்யூ, தேர்ஃபோர் ட்ரையாங்கிள் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லி.